Assalamu alaikum. Hi friends, welcome to Safin Style. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மாம்பழம் கேக். ஒரு மாம்பழத்தை தோல் சீவிக்கலாம். இப்ப அத குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கப் ரவா, அரை கப் சீனி, அரை கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுல கால் கப் எண்ணெய் ஆட் பண்ணி அரைச்சுக்கலாம். ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அதுல ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுல 4 ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோல்டர்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல மைதாவை கொட்டி டஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டரை மோல்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனோனே நம்ம மோல்டரை வச்சுக்கலாம். இதை 45 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாம்பழம் கேக் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.